ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, SNMP Enumeration. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெக்யூஸ்டும் பண்ணாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் போய் இந்த வீடியோவை பற்றி சர்ச் பண்ணேன். ஸோ அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இல்லை. பட் நான் இதுக்கு முன்னாடி நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நான் யூடியூப்பில் அந்தமாரி வீடியோஸ் வந்து இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். ஸோ மற்ற வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. பட் இந்த SNMP-ன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லலாம். லைக் வந்து எனுமரேஷன் மட்டும் இல்லாமல் SNMP-யும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனுமரேஷன் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம SNMP எனுமரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் SNMP-யோட டீட்டெயில் வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம எனுமரேஷன் போய்க்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியரான கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ SNMP-யோட டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி SNMP-யோட அப்ரிவேஷன் நம்ம பார்த்துருவோம். ஸோ SNMP-னா என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதோட அப்ரிவேஷன் பார்த்தாச்சு. இது எந்த போர்ட்டில் ரன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா போர்ட் நம்பர் 161 ஆர் 162. ஓகேங்களா? ஓகே, போர்ட் நம்பரும் பார்த்தாச்சு. இது எந்த வகையான ப்ரோட்டோகாலில் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது யூடிபி ப்ரோட்டோகாலில் தான் அதிகமாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? லைக் வந்து TCP-யில் இது கம்மியாக தான் ஒர்க் ஆகும், ரேராக தான் ஒர்க் ஆகும். பட் யூடிபியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஓகே, ப்ரோட்டோகால் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய போர்ட் நம்பர், அதோடைய அப்ரிவேஷன்லாம் பார்த்தாச்சு. இது எந்த மாதிரி டிவைசஸில் ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா லைக் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ரவுட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹாட்ஸ்பாட், அதுக்கப்புறம் மாடம், ப்ளே ஸ்டேஷன், கேமிங் கன்சோல், ஸோ இந்த மாதிரி டிவைஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் இந்த SNMP ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம இப்போ லைட்டாக ஓரளவுக்காச்சு நம்ம SNMP-யோட பேசிக் டீட்டெயில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அதோடைய சில அட்வான்ஸ் டீட்டெயில் நம்ம பார்ப்போம், அதாவது சில டெஃபினேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா SNMP எப்படி ஒர்க் ஆகும், எதுக்காக ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதோடைய நெட்ஒர்க்கில் ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டிவைஸ் எந்த மாதிரி யூசர் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சர்வீஸ் ரன்னிங்கில் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் பேசுகிறதா எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த SNMP. லைக் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணும், எப்படி வந்து நீங்கள் பேசணும், எப்படி வந்து அந்த மெசேஜ் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த SNMP வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த SNMP-ன்றது நம்மளுடைய டிவைஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை பேச வைக்கும், அதாவது கம்யூனிகேஷன் பண்ணும். மெசேஜஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிவைஸும் அந்த டிவைஸும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி பேசிக்குவோம். இது எப்படி பேசும்னு கேட்டிங்கன்னா PDU-ன்ற ஒரு ஃபார்மேட் மூலிமா, அதாவது PDUs அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த PDUs என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட்ஸ். ஸோ இது மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட் மூலிமா மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு SNMP டிவைஸ் இன்னொரு SNMP ப்ரோட்டோகாலில் இருக்கிற டிவைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எனுமரேஷன் போய்க்குவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எனுமரேஷனில் நம்ம என்னென்ன டீட்டெயில் கெட் பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஏன்னா SNMP டீட்டெயில் மட்டும் பார்த்தாச்சு, இப்போ SNMP-யோடைய எனுமரேஷனில் நம்ம என்ன டீட்டெயில்ஸை கேதர் பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ SNMP-ல மோஸ்ட்டாக என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அதோடைய யூசர் அக்கௌண்ட்ஸ், லைக் அட்மினா, ஓகே, அதுக்கப்புறம் யூசரா, ஓகே, அதுக்கப்புறம் கெஸ்ட்டு. ஸோ அந்தமாரி எந்த மாதிரி யூசர் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கோட இன்டர்ஃபேஸ், லைக் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிவைஸில் எந்த மாதிரி நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ்லாம் இருக்குது, லைக் இத்தர்நெட்டு, லோக்கல் ஹோஸ்ட்டு, லூப் பேக்கு, பிளான் 0, பிளான் 1 அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கும். அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கோட இன்ஃபர்மேஷன், ஸோ அந்த நெட்ஒர்க் எப்படிலாம் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டிஃபால்ட் கேட்வே, அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த SNMP மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த சினாரியோவில் நம்ம SNMP எனுமரேஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு வகையான டூல் இருக்குது. ஒன்று SNMP-செக்குன்னு சொல்லிட்டு காலையில் நெக்ஸ்ட்ல இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு டூல், அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்டோஸில் யூஸ் பண்ணுற மாரி இருந்தால் அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஓகேங்களா? சாஃப்ட் புஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டூலே நம்மளுக்கு வந்து போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவே நம்மளுக்கு ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த டூலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ரன் பண்ணதுன்னு பார்த்துக்கோம். ஓகேங்களா? ஸோ SNMP-செக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூ நீட் அன் ஸ்பெசிஃபை IP அட்ரஸ் டார்கெட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டூலோட பேர் போட்டு பக்கத்தில் ஒரு IP அட்ரஸ் போடணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். பட் இந்த சினாரியோவில் எப்பயுமே நான் எனுமரேஷன் பண்ணுற வீடியோவில் என்னோட வல்னரபிலிட்டி மிஷினாக தான் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நம்ம அந்த விஷயம் டார்கெட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் யூடிபிலையும் சரி TCP-லையும் சரி போர்ட் நம்பர் 161-162 வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்குது, அதாவது க்ளோஸ் ஸ்டேட்டில் இருக்குது. நான் அதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா NMAP-மைனஸ் பர்டிகுலர் போர்ட் 161, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 162, இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு TCP-யில் நான் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுறேன், 2.8. ஸோ நான் என்டர் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே க்ளோஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, இது TCP-யில் தான் க்ளோஸில் இருக்குது. அப்போ யூடிபியில் செக் பண்ணி காமிக்கணும்னு கேட்டிங்கன்னா யூடிபியிலே க்ளோஸ்டாக இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டுமே க்ளோஸ்டாக இருக்குது. SNMP வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிக் வீடியோவில் எனுமரேஷனே பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ நான் வச்சிருக்க வல்னரபிலிட்டி மிஷின், அதை ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் இருக்க வல்னரபிலிட்டி மிஷினை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டார்கெட் பண்ண முடியல. பட் பப்ளிக்கில் இருக்க மிஷினை வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஸோ இதுக்கான மீனிங் என்ன, ஏன் குழப்பறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள்.
இப்போ நான் இப்போ பேக்ரவுண்டில் ஒரு வல்னரபிலிட்டி மிஷின் வந்து பேக்ரவுண்ட் சர்வரில் ரன்னிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்தமாரி ஆன்லைனில் நிறைய பப்ளிக் மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வல்னரபிலிட்டி மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அதாவது ஏற்கனவே அந்த மிஷினில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஆன்லைனில் அவைலபிளாக இருக்க மிஷின்ஸ் அதெல்லாம். ஸோ அந்தமாரி மிஷின்ஸ்லாம் எங்கே இருக்கும், அது எப்படி போய் தேடுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கான ஒரு இடம் இருக்குது ஷோடன் சர்ச் இன்ஜின் ஓகேங்களா. ஸோ இந்த ஷோடன் சர்ச் இன்ஜின்ன்றது என்னன்னு தெரியலன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி இதுக்கான ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்கள் வந்து மேலே ஐகானில் லிங்க் தரேன், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஷோடன் சர்ச் இன்ஜின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம இதோட டீட்டெயில் அதிகமாக பார்க்க தேவையில்லை, இதில் இருக்கிற ஒரு டிவைஸ் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஸ்கேன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எஸ்என்எம்பி ப்ரோட்டோக்கால் ரன்னிங்கில் இருக்கிற டிவைஸை நான் இதில் சர்ச் பண்ணுறேன். இதில் நிறைய எக்ஸ்பிளைட்டான டிவைசஸ் நிறைய இருக்கும், லைக் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்லி அவைலபிளாக இருக்கிற எக்ஸ்பிளைட்டட் டிவைஸ் நிறையவே இருக்கும் ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்என்எம்பின் டைப் பண்ணி இந்த எக்ஸ்பிளைட்டட் டிவைஸில் என்ன மாதிரி போர்ட்ஸ் ரன்னிங்கில் இருக்குன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவைஸ் இருக்குது, பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இந்த டிவைஸில் மட்டும்தான் எஸ்என்எம்பி ப்ராப்பராக ரன்னிங்கில் இருக்குது, மற்ற டிவைஸில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இல்லை. நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக் பண்ணிவிட்டேன் ஒரு லிங்காக கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ இந்த ஐபி அட்ரஸ் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 161 சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஓகே இது பப்ளிக்கலாக அவைலபிளாக இருக்க மிஷின் தானே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறது இல்லீகல் அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். இல்லீகல் தான், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்லி அவைலபிளாக இருக்க டிவைஸை பண்ணால் தான் இல்லீகல் ஓகேங்களா. பட் இதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டட் பண்ண டிவைஸ், லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு ஹேக்கிங் டேட்டாபேஸ் இருக்கோ அந்தமாரி இந்த ஷோடன் சர்ச் இன்ஜின்ன்றது ஒரு டேட்டாபேஸ் தான் ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாபேஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஒரு ஹேக்கிங் டேட்டாபேஸில் அதில் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கும், பட் இந்த மாதிரி டேட்டாபேஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டட் மிஷின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம தைரியமாக யூஸ் பண்ணி இருக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன போட்டுட்டு அந்த பர்டிகுலர் போர்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு இதுலேயும் ஒரு செக் பண்ணிடுறேன் ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் போர்ட் 21 கொடுத்துட்டேன் சரியஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 161. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்டுன்னு இருக்குது, பட் ஆனால் ஓப்பன் ஸ்டேட்டில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது எப்படி இன்னும் கிராஸ் செக் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா எஸ் கேபிட்டல் யூன் போர்ட் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபில்டர் ஓகேங்களா. ஸோ ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்என்எம்பி அதுக்கப்புறம் ஐஃபன் செக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச ஐபி அட்ரஸ். ஸோ ஓகே நம்ம ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது காப்பியாக போயிடுச்சு ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ என்டர் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைங் டு கனெக்ட்ன்னு வருது, யூசிங் எஸ்என்எம்பி வெர்ஷன் 1 அண்ட் கம்யூனிட்டி வந்து பப்ளிக் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளியராக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும்னு சொல்லிட்டு இதோட ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளியராக வந்து செக் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இதோட ரிசல்ட் வர ஓகே ரிசல்ட் வரத்துக்குள்ளேன்னு சொன்னதுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதோட டீட்டெயிலை கிளியராகவே பார்ப்போம் ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி தான், லைக் இப்போ ஒரு சிஸ்டம் அந்த நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகுனா அந்த சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் எந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எந்த மாதிரி டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு, அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டிஃபால்ட் கேட் வேலை ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த எஸ்என்எம்பி நம்மளுக்கு கிளியராக எடுத்து காமிக்கணும்னு நான் சொன்னேன்னா ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகே. ஸோ இந்த ஐபி அட்ரஸில் இருக்க சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது ஹோஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எம்பி, ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம போர்ட் 161 கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால நம்மளுக்கு இது வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதோடைய பேனர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இதான் அதோடய பேனர், இது வந்து அதோட வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் கொஞ்சம் லைட்டாக தெக்குது சாரி கைஸ். அதுக்கப்புறம் ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை, அதுக்கப்புறம் இது எவ்வளோ நாள் ரன்னிங்கில் இருக்குன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறது வந்து பார்க்கலாம். அப்புறம் கரெக்டாக இப்போ எந்த டைம் இப்போ கரெக்டாக ரன்னிங்கில் இருக்குல்ல, அதனால் இந்த டைம் இந்த டேட் காமிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல எந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும், லைக் ETH 0 லோக்கல் ஹோஸ்ட் லூப் பேக் VLAN 0 VLAN 1 ஸோ அந்தமாரி நிறைய இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அந்தமாரி இன்டர்ஃபேஸ் இது ஓகேங்களா. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ETH 0 சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ETH VOD 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஐடி வந்து இல்லாமல் கூடவே அதோட மேக் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 4294 MB. அதுக்கப்புறம் MTU மல்டிபிள் டிரான்ஸ்மிஷன் யூனிட், அதாவது மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட் எவ்வளோ பேக்கெட் இது வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்எப் சீரீஸில் நிறைய பார்த்துருந்தோம். ஸோ ரெண்டாவது இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா லூப் ஹோல்டு இல்லைனா லூப் பேக்கு, லோக்கல் ஹோஸ்ட்டு இல்லை லூப் பேக். ஸோ அதோட மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ 127.0.0.1 பார்த்திங்களா ஒரு ஐபி அட்ரஸ். ஸோ அதோட பேர் தான் இந்த லோக்கல் ஹோஸ்ட் இல்லை லூப் பேக். ஸோ அதுக்கப்புறம் அதோட ஐடி கொடுத்துருக்காங்க, அதோடய நெட்ஒர்க் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராசஸ், ஸோ எந்த மாதிரி ப்ராசஸ் இப்போ கரெக்டாக ரன்னிங்கில் இருக்குது, லைக் பேராமீட்டர்ஸ் ஐடி பேராமீட்டர்ஸ் எந்த பாத் கரெக்டாக ரன்னிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு சில டீட்டெயில்ஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. ஸோ அந்த டிவைஸில் எந்த மாதிரி ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குன்னா அந்த ஸ்டோரேஜ் எந்தெந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்குது, எதுக்காக அந்த ஸ்டோரேஜ் க்ரியேட் பண்ணிருக்காங்கலாம் சொல்லிட்டு இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா
500 megabytes ஒரு மெமரி சைஸ் இருக்கு, அதில் எவ்வளோ யூஸ்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த எஸ்என்எம்பி ப்ரோட்டோகால், ஸோ இது மோஸ்ட்டாக நெட்ஒர்க் ப்ரோட்டோகால்ன்றதுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்ஒர்க்கில் ஒரு மிஷின் கூட பேசணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினில் பேக்கெட் சென்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த மிஷினை எப்படிலாம் மேனேஜ் பண்ணணும், இதுக்காக மட்டும்தான் இந்த எஸ்என்எம்பி ஒர்க் ஆகும். ஸோ அதனால்தான் இந்த மாதிரி டீடெயில்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. லைக் வந்து ஸ்டோரேஜ் சம் லிட்டில் பிட் ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் இன்ஃபர்மேஷன், ஸோ இதை நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் இன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் எந்த மாதிரி டிவைஸ் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு கூட காமிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் காமிக்குது. லைக் வந்து பார்த்திங்கன்னா ஜெனியூன் இன்டெல் இன்டெல் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபியூ அந்த ஒரு மிஷின் காமிக்குது. நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ், ஸோ ரெண்டு என்ஐசி கண்ட்ரோலர் என்ஐசி கார்டை காமிக்குது. அதுக்கப்புறம் கெஸ்ஸிங் தட் தேர் இஸ் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கோ ப்ராசஸர், ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிவைஸ் காமிக்குது ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டிவைஸ் ரன்னிங்கில் இருக்குது, அதில் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா என்ஐசி கண்ட்ரோலரு, மீது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான டிவைஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்எம்பி ப்ரோட்டோக்காலில் இருக்கிற டிவைஸோட இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த ஒரு டூலை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளியராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனுமரேஷன் வச்சு அதோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். ஈவன் இது ப்ரைவேட் நெட்ஒர்க்காக இருந்தாலும் ஒர்க் ஆகும், பப்ளிக் நெட்ஒர்க் இருந்தாலும் ஒர்க் ஆகும். என்ன ஒன்றே ஒன்று கேட்டிங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர்டு ஸ்டெல்ட் வச்சுருந்தாலும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்என்எம்பியோட டீட்டெயிலை கேதர் பண்ணும்போது செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காம போகுமே தவிர மற்றபடி இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிளியராக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே கன்ஃபிகர் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன்ஸ் தான். ஸோ ஹியூமன்ஸ் வந்து 100% வந்து செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாமலே அவங்க விட்டுட்டு போகலாம். ஸோ அந்தமாரி ரீசனில் 95% எஸ்என்எம்பி ப்ரோட்டோக்காலில் நீங்கள் சூஸ் பண்ணுற டிவைஸில் கண்டிப்பாக ஓப்பன் ஸ்டேட்டில் இருந்தால் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் சர்ச் இன்ஜினில் இருக்கிற டிவைஸ் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோஸ் சர்வர் வச்சுருந்தாலும் செக் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இது விண்டோஸ் சர்வரில் மோஸ்ட் காமனாக ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அதேமாரி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப வித்தியாசமான எப்படி சொல்கிறது நியூ விஷயம் எதனா தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்டில் திங்கிங் வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ வந்து வரேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, ப்ளீஸ் பாய். ஓகே, சப்ஸ்கிரைப் 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 சப்ஸ்கிரைப்.